Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, swattail fish, platy fish are your family. This is a communal fish. Now, platy fish is a difference. Swattail male is a very swad wall. Usually, swattail is red and black. Tail is black, body is red color. From full red. Now, there are varieties available. In case you have different pattern, different color, female and the platy vechukonga so adula breed panni varra kuttinga pathinga indha mari different colors different pattern la varum kandipa swad varum seringla swattail porthoriyum male eppume mate panna dhaan nenikum ana female vandu mating la andalukku interest kattadhu so adnala neenga oru male ku rendu female illa moonu female vechinga better ah irukum ipo nama market la pathinga nariya cross breed aayi adula pathinga double tail whale tail idha mari la nariya available ah irukku idhu ella shops la kedaikadhu but ana kolathulla oru specific shops la sometimes la kedaikum idu kedaikum bodhu neenga kandipa vaangala idhu nalla communal fish dhaan idhu swattail pathinga romba hardy ana oru fish most water condition நல்ல சர்வே ஆகிடும் பிராக்கிஷ் வாட்டர்ல கூட நல்லா சர்வே ஆகும் இதுக்கான டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது 16 டிகிரியில் கூட நல்லா சர்வே ஆகும் 30 டிகிரியில் கூட நல்லா சர்வே ஆகும் ஸோ டெம்பரேச்சர்லயும் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் இது இந்த ஃபிஷஸ் வந்து குரூப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணும் பட் ஆனால் இது ஸ்கூலிங் ஃபிஷ் இல்லை பட் ஆனால் குரூப்பா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் இது பிளான்டேஷன் டேங்க்ல இருக்கு ரொம்ப லைக் பண்ணும் ஆனால் நீங்க பிளான்டேஷன் டேங்க்ல மட்டும் இல்லை எல்லா டேங்க்லயும் நீங்க வைக்கலாம் இது ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ் அது இல்லாமல் இது டேங்க் விட்டு அதிகமாக ஜம்ப் பண்ணும் ஸோ நீங்க வச்சிருக்கும் போது டேங்க் நீங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவீங்க இப்போ இதோட டேங்க் மேட்ஸ் பொறுத்தவரையும் இது வந்து யூஸ்வலா பிளாட்டியோட ஃபேமிலின்றதுனால நீங்க வந்து பிளாட்டி கூட நீங்க கலந்து விடலாம் மாலிஸ் கூட விடலாம் அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் அந்த மாதிரி ஃபிஷஸ் கூட நீங்க கலந்து விட்டீங்கன்னா இது வந்து பெட்டரா சர்வே ஆகும் கைஸ் ஸ்வாட்டைலுக்கு ஒரு தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதோட வாலுக்கு பின்னாடி நல்லா லென்த்தியா ஒரு குச்சி மாதிரி ஒரு டெய்ல் நல்லா பெருசா போயிட்டு இருக்கும் ஆக்சுவலா அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ அதை நீங்க அதை கேர் பண்ணி வச்சிருக்கணும் அது வந்து ஈஸியா உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இன்கேஸ் நீங்க பெருசா வளர்க்குறதா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெக்கரேஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு பிளான்ஸ் நீங்க அதிகமா வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் டெக்கரேஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வால் வந்து அதுல ஸ்கிராச் ஆகி இல்ல வந்து அதில் அடிபட்டு உடையத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க இந்த ஸ்வாட கொஞ்சம் பெருசா வளர்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேரிங் பண்ணிக்கோங்க கேரிங்றது பெருசா ஒன்றும் இல்லை நீங்க டேங்க் மட்டும் நீட்டா வச்சுக்கோங்க டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஃபீடிங் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஃபீடிங் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபிஷோட இது ஃபீட் பண்ணும் ஃபீடிங்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதை தவிர்த்து வந்து மாலிக்கு நீங்க என்னென்ன ஃபீட் பண்றீங்க இல்ல பிளாட்டிக் என்ன ஃபீட் பண்ணீங்களோ அதே ஃபீட் பண்ணாலே போதுமானது தான் அதை தவிர்த்து சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் நீங்க ஃபீட் பண்ணலாம் இப்போ இதுக்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து பெரிய ஸ்வாட் இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் பெருசா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து மேலுக்கு வந்து ஸ்வாட் இருக்கும் ஃபீமேலுக்கு ஸ்வாட் இருக்காது டெய்ல் ரொம்ப நார்மலா ரவுண்டாவே இருக்கும் பாடி பாத்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் திக்கா இருக்கும் ஆனா மேலுக்கு பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆனல்ஃபின் பக்கத்தில் ஒரு செக்ஷுவல் ஆர்கன் ஒன்று இருக்கும் ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஆனல்ஃபின் மட்டும்தான் இருக்கும் செக்ஷுவல் ஆர்கன் எதுவும் இருக்காது உங்களுக்கு கலரேஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து வாங்க போகும்போது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்